உங்கள் அனைவரையும் செஸ் கற்றுக்கொள்ளுங்கள் ஆறாவது வீடியோவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ற முறை வந்து நம்ம என்னென்ன பேசிக் மூமெண்ட்ஸு பீசஸ் மூமெண்ட்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அதோடய வேல்யூவும் பார்த்தோம். செக்குனா என்னென்னு பார்த்தோம். செக்மேட்னா என்னென்னு பார்த்தோம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லீகல் மூனா என்ன இல்லீகல் மூனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லீகல் மூனா என்ன இல்லீகல் மூ அப்படின்னு சொன்னால் என்னன்றதை பார்ப்போம். ஸோ லீகல் அப்படின்னு சொன்னால் சட்டப்படி செய்யக்கூடியது லீகல். இல்லீகல்னா சட்டப்படி செய்ய முடியாதது செய்யக்கூடாதது இல்லீகல். ஸோ செஸ்ஸில் எதெல்லாம் லீகல் மூவ் பண்ணிங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லீகல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இல்லீகல் பண்ணாவே நம்ம கேம் தோத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. செஸ்ஸில் ஒரு நடுவர் இருப்பாருங்க, அவங்களுக்கு பேர் ஆர்பிட்டர். நம்ம மற்ற கேம்லலாம் வந்து ரெஃப்ரி அம்பையர் இப்படிலாம் சொல்லுவோம். செஸ்ஸில் இருக்க நடுவருக்கு பேர் ஆர்பிட்டர். இதுக்குன்னு கோர்ஸ் இருக்குது, அது படிச்சுட்டு வந்தவங்க தான் இங்கே ஆர்பிட்டராக இருப்பாங்க. அதோட லெவல்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த ஆர்பிட்டர் ஒவ்வொரு ரூம்லையும் போட்டி நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லையும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம ரிசல்ட் சொல்லணும். ஏதாவது டிஸ்பியூட்னா ஏதாவது பிரச்சனைனா அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அங்கே நீங்கள் ரெண்டு யாராவது உங்கள் ஆப்போனண்ட்டு ஒரு தடவை இல்லீகல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. செகண்ட் டைம் அதே மாதிரி இல்லீகல் பண்ணாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த மேட்ச் வந்து பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பிளாக்காக இருக்கலாம் ஒயிட்டாக இருக்கலாம், அவருக்கு நிறைய பீஸ் கூட இருக்கலாம், அவர் நிறைய அடுத்த மூவ் செக்மேட் வைக்க போகிற ஸ்டேஜில் இருக்கலாம், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பீசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அதெல்லாம் மேட்டரே இல்லை. ரெண்டு இல்லீகல் பண்ணால் யார் முதல்ல ரெண்டாவது இல்லீகல் பண்ணுறாங்களோ அவங்க அவுட்டு. நீங்கள் ஆடி தோத்தா ஜெயிச்சா கூட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இல்லீகல் பண்ணக்கூடாது, கவனம் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த இல்லீகல் லீகல் அப்படிங்கிறது. முதல்ல நம்ம லீகல் இல்லீகலை பற்றி நம்ம பார்ப்போம். எந்தெந்த மூவெல்லாம் லீகல் மூவ் இல்லீகல் மூவ்ங்கிறத பார்ப்போம். இப்போ நைட் மூவ் பண்ணோம்னா அதை லீகல் மூவ் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். நைட் வந்து ஏ த்ரீலையும் போகும் சி த்ரீலையும் போகும். சப்போஸ் நைட்டு வந்து டச் பண்ணி இங்கே வச்சோம்னா இது லீகல் மூவ் தான். அதே நைட்டு சி த்ரீக்கு போகணுன்னாலும் இது லீகல் மூவ் தான். இந்த நைட்டை வந்து வேறு ஏதாவது D2O இல்லை இங்கேயோ வேறு இல்லாத ஒரு தப்பான பொசிஷன், ஏன்னா எல் ஷேப்பில் தான் நைட்டு போகும். அதை விட்டுட்டு இந்த நைட்டை தூக்கி A4 இங்கெல்லாம் தூரமாக வச்சோம்னா தப்பாக வச்சா இது இல்லீகல். ஒரு தடவை வச்சா இல்லீகல் 1 கவுண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து உங்கள் ஆர்பிட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த பான் இருக்குது, இந்த பான் வந்து ஒரு மூவும் போகும் ரெண்டு மூவும் போகும். எல்லா பானுமே எடுத்த உடனே இன்ஷியலாக பான் வந்து ஒரு மூவும் போகும் ரெண்டு மூவும் போகும் ஒரு மூவும் போகும் இல்லைன்னா இந்த பான் எடுத்த உடனே ரிவர்ஸில் வராது. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பான் வந்து ரெண்டு மூவ் போகும், இது வந்து லீகல் மூவ். சப்போஸ் இந்த பானை வந்து மூணு மூவ் இங்கே வச்சிங்கன்னா இது இல்லீகல். இது மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே பான் பார்த்தீங்கன்னா நேராக தான் போகும், கிராஸாக வந்து அடிக்கும்னு சொல்லியிருக்கோம். நேராக போகும்போது ஃபஸ்ட்டு மூவ்க்கு மட்டும்தான் 2 மூவ் இல்லைன்னா 1 மூவ் பண்ணலாம். 1 ஸ்கொயர் இல்லைன்னா 2 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணும். அதுக்கப்புறம்லாம் 1 ஸ்கொயர் தான் போகும். அதனால் நீங்கள் 1 மூவ் பண்ணிவிட்டு 2 மூவ் கழித்து திருப்பி அதே பாடை 2 மூவ் பண்ணால் அதுவும் இல்லீகல். இப்போ ரூக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த ரூக்கை நைட்டை தொட்டதுக்கு பதில் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரூக்கை தொடுறீங்க
அப்படிங்கனா இது இல்லீகல் ரூக்க வந்து நீங்க வந்து இங்க வச்சா இல்லீகல் இந்த மாதிரி ரூக்க வைக்க முடியாது இந்த ரூக்க நவுத்துறதுக்கு இடம் இருக்கணும் அப்பதான் வைக்க முடியும் இப்படி வச்சாலும் இல்லீகல் நைட் மட்டும் தான் ஜம்ப் பண்ணனும் மத்த பீஸ் ஜம்ப் பண்ணாது வலி இருந்தா போகும் சோ இது இல்லீகல் அதே மாதிரி இந்த பிஷப்பும் போகாது பிஷப்பை தொட்டீங்கன்னா அதுவும் இல்லீகல் ஏன்னா அது போறதுக்கு வழி இல்லை இந்த பக்கம் க்ளோஸ் இருக்கு க்ளோஸ் இருக்கு அதை போய் ஜி த்ரீலயோ இ த்ரீலயோ எஃப் த்ரீலயோ எங்க வச்சீங்கன்னா அது இல்லீகல் கிங்கை தொட்டாலும் கிங்குக்கு வழி இல்லை அதுவும் இல்லீகல் குயினை தொட்டாலும் குயினுக்கு வழி இல்லை ஜம்ப் பண்ணாது குயினை தொட்டாலும் அதுவும் இல்லீகல் பிஷப்பை தொட்டாலும் இல்லீகல் நைட்டை தொட்டா லீகல் மூவ் தான் ஆனால் நைட்டுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஏத்திரி போகும் சீத்திரி போகும் ரூக்க தொட்டா இல்லீகல் இந்த பானை தொட்டா லீகல் தான் அது உங்க இஷ்டம் பான் வந்து ஒரு ஸ்கொயரோ பானோ ரெண்டு ஸ்கொயரோ நீங்க போகலாம் ஆனா வந்து அது உங்க சௌகரியம் இந்த பொசிஷன்ல இப்போ ஒயிட் வந்து பிளாக்குக்கு வந்து செக் வச்சிருக்காங்க இப்போ செக் வச்சிருக்கனால இந்த செக்குக்கு தான் ஆன்சர் பண்ணணும் ஒன்று சி சிக்ஸ் தள்ளலாம் இல்லைனா இந்த நைட்டை தூக்கி இங்கே டி செவன் போட்டு மறைக்கலாம் இல்லைனா குயினை போட்டு மறைக்கலாம் குயினை போட்டால் குயின் போயிடும் அதை விட்டுட்டு இவங்க கேஸ்லிங் பண்ணாலோ இல்லை குயின் மூவ் வேறு மூவ் இந்த ஸ்கொயரை மறைக்காமல் வேறு எங்கேயோ பண்ணாலோ இல்லை ரூக் மூவோ வேறு பான் மூவ் எந்த மூவ் பண்ணாலும் இது இல்லீகல் ஃபஸ்ட் இல்லீகல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் ஃபஸ்ட் இல்லீகல் செகண்ட் டைம் பண்ணால் செகண்ட் இல்லீகல் அவுட்டு இப்போ கிங்கை நவுத்திக்கலாம் அது இல்லீகல் கிடையாது செக் இருக்கும்போது ஒன்று ஏதாவது மறைக்க முடிஞ்சால் மறைச்சிக்கலாம் இல்லைனா கிங்கை மூவ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க வேறு மூவ் அவங்க இவங்களுக்கும் செக்கோ அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணால் அது வந்து இல்லீகல் ஆகிடும் சப்போஸ் அவங்க வந்து கிங்குக்கு பக்கத்தில் கிங்கு வரக்கூடாது கிங்கு இந்த கிங்கு வந்து இங்கே இருக்க கிங்கு ஒரு மூ அவங்க பண்ணி இவங்க பண்ணி பக்கத்தில் போய் இருந்துச்சுன்னா அது வந்து இல்லீகல் ஏன் ஒயிட் கிங்கு பிளாக் கிங் பக்கத்தில் போனால் இல்லீகல் பிளாக் கிங்கு ஒயிட் கிங் பக்கத்தில் வந்தால் இல்லீகல் சப்போஸ் அவங்க இது பண்ணாமல் வேறு ஏதாவது மூவ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அது இல்லீகல்னு கிளைம் பண்ணணும் அதை விட்டுட்டு ஒயிட் பிஷப்பால் கிங்கை அடிக்கக்கூடாது எதை வேணாலும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் அடிக்கலாம் கிங்கை அடிக்கக்கூடாது ஒயிட்டாக இருந்தாலும் சரி பிளாக்காக இருந்தாலும் சரி எந்த பீஸாலையும் கிங்கை அடிக்கக்கூடாது அடித்தா அது இல்லீகல் நீங்கள் பிளாக் ஒயிட் பிஷப் வந்து இந்த கிங்கை வந்து கட் பண்ணால் அடித்தா கேப்சர் பண்ணால் அது கேப்சர் பண்ண முடியாது பண்ணால் அதுவும் இல்லீகல் இவங்களுக்கு இல்லீகல் ஆகிரும் ஒயிட்டுக்கு இல்லீகல் ஆகிரும் ஸோ இல்லீகல் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது ராங்கான மூவ் பண்ணால் இல்லீகல் ரெண்டு கையில் மூவ் பண்ணக்கூடாது ரெண்டு ஹேண்டில் யூஸ் பண்ணால் அதுவும் இல்லீகல் தான் ஒரு ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு ஹேண்டில் யூஸ் பண்ணி அடிக்க சப்போஸ் நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வேறு ஒரு பீஸை வச்சு அடிக்க போகிறீங்க அப்படின்னாலும் எதை அடிக்கிறீங்களோ அதே ஹேண்டில் தான் அதை எடுக்கணும் அதை விட்டுட்டு அடிக்க போகிற பீஸ் ஒரு கையிலையும் அடிக்கிற பீஸ் இன்னொரு கையிலையும் ரெண்டு கை யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இல்லீகல் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி லீகல் இல்லீகல் பண்ணாமல் நீங்கள் ஆடணும் அப்படி ஆடி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நல்ல பொசிஷனில் இருந்து கடைசியில் கவனம் இல்லாமல் ஆடினீங்கன்னா இல்லீகல் ஆகிடும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது இன்னும் பல விஷயங்களை நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நன்றி அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கும் சரி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க மலையாளம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி அரபிக் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டு ஆன்லைன் அவங்களுக்கு பிகினர் மட்டும் இல்லை இன்டர்மீடியட் லெவலுக்கும் போஸ்ட் பிகினருக்கும் சேர்த்து நாங்கள் எப்படி எடுக்கணுமோ நல்லபடியாக எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் வந்து வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷனோட ஆத்தரைஸ்டு கோச்சு ஃபிடே வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் சுவிட்சர்லாந்தில் இருக்குது அவங்க சர்டிஃபைடு கோச்சுனா அதனால் உங்களுக்கு கிளாஸ் வேணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ